ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கெண்டால் ட்ரெஸ் வந்து வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீஷர்ட்லேருந்து பழைய டீஷர்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு துணியில் வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து சரி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு திருப்பியும் அதை வந்து பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம வந்து எந்த பொம்மைக்கு இந்த ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பொம்மையை வந்து எடுத்துக்கோங்க. அது மேலே வச்சு பாருங்கள், அந்த பாதி இதுக்கு அது இருக்கணும். அந்த பொம்மைக்கு கை வந்து இவ்வளோ நீளம், உடம்பு வந்து இந்த மாதிரி பாதியாக இருக்கிற அளவுக்கு அளவு இருக்கணும். இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா மடக்கினதுக்கப்புறமா அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அந்த கை பிரிகிற இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலேருந்து பென்சில் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. டீஷர்ட்டோட ஹைட்டு எல்லாமே அந்த பொம்மை மேலே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீஷர்ட்டோட ஷேப்புக்கு நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். அடுத்து வந்து கழுத்துக்கு கட் பண்ணி விடணும். ஸோ திருப்பியும் மடக்கி விட்டுட்டு லைட்டாக சின்ன அரைவட்டமாக அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்னதாகவே ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பொம்மைக்கு எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பெருசாக லூஸ் ஆயிரும். ஸோ பொம்மைக்கு கழுத்தில் கரெக்டாக நிற்காது. அதனால் சின்னதாகவே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதை உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. உள் பக்கத்தில் நம்ம வந்து சைடில் அந்த கையிலேருந்து கீழே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து கை தையல் தான் போடுறேன். நீங்கள் மெஷின் தையல் கூட ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடுமே தச்சிட்டேன். இது வந்து நான் கை தையல் தான் போட்டிருக்கேன். கை தையல்னால் நீங்கள் ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க மேலே மேலே, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். மெஷின் தையல்னால் ஒரு தையலே போதுமானது. இப்போ வந்து இந்த டீஷர்ட்டை நம்ம திருப்பி விட்டுடலாம். அப்போ வந்து தையல் உள்ளே போயிடும். நமக்கு வந்து அழகாக குட்டியாக டீஷர்ட் வந்து கிடச்சிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அந்த கீழே இருக்க துணியை வந்து உள் பக்கமாக மடக்கி விட்டு ஒரு தையல் போட்டு கையிலையுமே ரெண்டு சைட்லேயும் உள்ளே கூடி மடக்கி விட்டு தையல் போட்டு இன்னும் நீட்டாக ஃபினிஷிங் வர மாதிரி கூட இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை பொம்மைக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். கை மட்டும் கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்குது. அதை நம்ம உள்ளே கூடி மடக்கி தச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒரு டீஷர்ட் வந்து பொம்மைக்கு அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இதுக்கு நம்ம பேண்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நான் டீஷர்ட்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். டீஷர்ட்டில் அடியில் வந்து மடக்கிருக்கோம்ல, மடக்கி தச்சிருப்பாங்கள்ல, அந்த இதுலேருந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம கீழே மடக்கி தைக்க தேவை இருக்காது. அதனால் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது மேலே பொம்மையை வச்சு பார்த்து பொம்மையோட ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கா அது மேலே மடக்கி பார்த்து இதே அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதை உள் பக்கமாக இந்த மாதிரி பாதி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதில் அந்த சென்டரில் வரதில் அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு பென்சில் வச்சு நீங்கள் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ண தேவையில்லை. அந்த பென்சில்ட்டு மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு மடக்கி வச்சுருந்த மாதிரியே இது மேலே வந்து பாதி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து உள் பக்கமாக வரணும். ஏன்னா நம்ம தைக்க போகிறோம். ஸோ தையல் உள்ளே போகிற மாதிரி பார்த்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக கை தையல் தான் நான் போட போகிறேன். நீங்கள் மெஷின் தையல் கூட போட்டுக்கலாம். அந்த மேலே கட் பண்ண இடத்துல நம்ம சேர்த்து தைக்கலாம், அல்லது அதில் வந்து வெல்க்ரோ வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து கை தையல் தான் போட்டிருக்கேன். கை தையல்னால் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம தச்சாச்சு. இதை வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து குட்டியாக பேண்ட் வந்து அழகாக தச்சாச்சு. மேலே வந்து அந்த ஓப்பன் விட்டுருக்கோம்ல, அது வந்து கரெக்டாக ஃபிட்டு அந்த பொம்மைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் தைக்கவும் செஞ்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி சின்ன வெல்க்ரோ வந்து கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேண்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்கேன். கரெக்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது வந்து நம்ம டிஷர்ட் துணியில், அதாவது பனியன் கிளாத்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஜீன்ஸ் துணி வந்து உங்ககிட்ட சின்ன பீஸில் இருக்குது அப்படின்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக ஜீன்ஸ் பேண்ட் கூட ரெடி பண்ணிடலாம். மேலே ஷர்ட்டுமே இதே மாதிரி நீங்கள் காட்டன் துணியில் எந்த ஒரு துணியில் வேணாலும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட பொம்மைக்கும் ஈஸியாக ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.